எங்களுடைய திருமூலர் வந்து 51 எழுத்துக்கள் நம்ம தமிழ்னு சொன்னால் இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். ஃபாலோ பண்ணிட்டு வந்து அது தமிழ் கிடையாதுங்க, வடமொழி. என்னடா எழுத்துன்னா க்ரீம் ஸ்லீம் க்ரீம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வடமொழி தான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியுங்களா? தமிழ் படத்தில் வந்து சோனியா வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அர்ஜுன் சம்பத் அவர்களும் வந்து பல இடங்களில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. உடுக்கையின் ஒரு பக்கத்தில் தமிழும் இன்னொரு பக்கத்தில் சமஸ்கிருதமும் பிறந்தது, சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்று தான். சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றுதான். இப்ப தமிழ் வாழ்ற மாதிரி சமஸ்கிருதம் வாழணும். இல்ல முதல்ல இந்த உடுக்கில சிவபெருமான் அடிக்கும் போது ஒரு பக்கம் தமிழ் வந்தது, ஒரு பக்கம் வடமொழி வந்தது, எதுல சொல்றாங்க? அது இவங்க வந்து 14 டைம்ஸ் உடுக்க அடிக்கிறேன்னா சிவபெருமான் என்ன குருகுலுக்காரனா என்ன? உட்காந்துட்டு 14 முறை உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு பொதுவா ஓசைன்னு நம்ம சொல்றோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதை நாங்களே ஏத்துக்கிறோம். ஓகேங்களா? இவங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் தமிழ் வந்தது, ஒரு பக்கம் வடமொழினா எந்த பக்கம் தமிழ் வந்தது, எந்த பக்கம் வடமொழி வந்ததுன்னு எடுத்துக்காட்டு. எங்க திருமுறையில் இந்த மாதிரி எப்படி நால்வர் சொல்றாங்களா, இல்ல சைவ சித்தாந்தத்துல இந்த மாதிரி ரெண்டாவது ஒன்று வடமொழி வருது, இந்த பக்கம் தமிழ் வந்ததுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இந்த கிலா பாட்டகன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிலா என்பதும் தமிழ் சொல், அது அப்படியே தூக்கின்னு போய் பாணினி இவர் கிலா பாட்டன் என்பது கிலா பாட்டகன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. ஏன் அதை கிலான்னு வச்சிருக்காங்கன்னா, அந்த பழத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்கள் வந்து இருக்கும், ரூட்ஸ். தமிழில் தான் உங்களுக்கு வேர் சொல் வந்து ரொம்ப அதிகம். இந்த வடமொழியில் இந்த வேர் சொல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வராது, ஆனால் தமிழில் தான் உங்களுக்கு வேர் சொல் என்பது இருக்குது. தமிழை அப்படியே ஆட்டை போட்டு வடமொழியை உருவாக்குவாங்க. அதுதாங்க உண்மை. நீங்கள் ஸ்வர அக்ஷராணின்னு சொல்கிறாங்க உயிரெழுத்துக்களை, உயிரெழுத்துக்கள் அவங்க கிட்ட ஸ்வர அக்ஷராணின்னு, நம்ம கிட்ட உயிரெழுத்துக்கள் அஐ தான் இருக்குது, அதை தூக்கி அப்படியே தான் அங்கே வச்சிருக்கலாம். அப்படின்னு நீ பார்த்தா கூட 42 தானே வருது உனக்கு, அது எழுத்தோ இல்லை ஒளி குறிப்போ ரெண்டாவது 42 தானே வருது, 51 வரல, இல்லை அது எப்படி நீ வடமொழின்னு சொல்கிறேன்? சிதம்பரம் கோயில் வந்து எங்கள் தான் அப்படின்னு வந்து தீட்சிதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி நீங்க வந்து சமீபத்துல கடலூர்ல போயிட்டு ஒரு புகார் கடிதம் வந்து கொடுத்துருந்தீங்க. இந்த கோயிலை முழுவதும் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்சி போர்ட் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நாங்க தொகை கொடுத்தாலும் அதுக்கு ரசீது வந்து கொடுக்கறதே இல்லை, ரசீது வந்து வேணும்னு அதுவும் நாங்கள் கேட்டிருந்தோம். என்ன போட்டதுன்னா எப்பயுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்கணும் அந்த கோயிலில், ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவங்களுக்கு அது ரொம்ப டேஞ்சரான இடம் மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க இந்த பக்கம் போய் போலீஸ் இந்த பக்கம் தலையை மறைச்சிச்சுன்னா போதும் இவங்க பரவிட மாட்டாரு, அதனால எப்பயுமே ஒரு 10 போலீஸ் அங்கே இருக்கணும், பெண் போலீஸும் அங்கே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன், ஏன்னா பரவிட மாட்டானு பிரச்சனை பண்ணுவாங்க. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். வேதத்தின் ரகசியங்கள் அப்படின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக திரு சைவ சித்தாந்தி பிரகாஷ் அவர்களோட உரையாடிக்கிட்டு வரோம். இந்த தடவை அதில் வடமொழி எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் அப்படின்ற தலைப்பை தான் எடுத்திருக்கோம். வணக்கம் சார். தமிழில் வடமொழி எழுத்துக்களும் பயன்பாட்டில் இருக்குது, தமிழ் எழுத்துக்களும் இருக்குது, இது ரெண்டும் வந்து மிக்ஸ்டாக தான் பயன்பாட்டில் இருக்குது. இப்போ இதில் வடமொழி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இது ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன, இது எப்போ வந்துச்சு? மேன்மை பொருந்திய மொழியாம் தமிழ் மொழி, ஆகவே அது தெய்வத்தமிழ் நாங்கள் சொல்கிறோம். நிகிருஷ்ட தமானக சப்த சன்ஸ்கிருத், தீய ஒளிகளை எழுப்பக்கூடிய மொழியாம் வடமொழி, ஆகவே அது செத்த மொழின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க, சார் தமிழ் மொழியில் இருக்க பழைய எழுத்துக்களுக்கும் இப்போ இருக்கிற அந்த வடமொழின்னு நீங்கள் சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் சொல்லுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, நானும் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதுக்கு இப்போ அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் இருக்கிற அந்த நான்கு விஷயங்கள், அந்த ரெக் வேதம் சாம வேதம் தமிழில் என்ன வேதம் அதை பற்றி கேட்டிருந்தாங்க, அதை நம்ம தனி ஒரு சாப்டராக நம்ம பார்ப்போம். இப்போ எழுத்துக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழியில் அப்போ வந்து நம்மளுடைய திருமூலர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா 51 எழுத்துக்கள் தான் தமிழ் மொழியில் இருந்தது என்றும், அதன் பிறகு காலத்தின் சொல்லுக்கு ஏற்ப இப்போலாம் 247 சொல்கிறோம், அப்போ 51 தான் இருந்தது. வடமொழிக்குன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்கிறாங்க, எழுத்து வந்து இல்லைன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம், அது வந்து அக்ஷராணின்னு தான் நம்ம சொல்லணும், உண்மை சொல்ல போனால் அது வந்து ஒலி குறிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வடமொழி அதாவது ஒலிக்குறிப்புன்னு தான் சொல்கிறோம். இதை யார் வந்து செய்கிறாருன்னா, இந்த வடமொழிக்கு இலக்கணத்தை அதிகமாக சமைத்தவர் யாருன்னா பாணினி முனிவர், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மகேஸ்வர சூத்திரம் இல்லைன்னா அதில் விடுங்க, நம்ம என்ன விஷயத்தை என்ன சொல்லுவோம், சிவபெருமான் வந்து உடுக்கை எடுத்து அடிக்கிறான், அதில் அவருங்க சொல்கிறது உடுக்கை வந்து அடிக்கிறான் 14 முறை 14 டைம்ஸ் வந்து அடிக்கிறான், அதுலேருந்து பாணினி முனிவர் வந்து இந்த இலக்கணத்தை வந்து செய்தார்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்மளுடைய எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் நடராஜர் தத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உடுக்கை என்பது ஓசை, ஓசையை குறிக்கும், அதுலேருந்து ஓசை வந்தது நாங்கள் சொல்கிறோம், அது நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் இல்லைன்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி ஒரு பக்கம் வடமொழி வந்தது, ஒரு பக்கம் தமிழ் வந்ததுன்னா எங்களுடைய தேவர திருவாசத்தில் எங்கேயுமே சொல்லலை. அது இவங்க வந்து 14 டைம்ஸ் உடுக்க அடிக்கிறேன்னா சிவபெருமான் என்ன குருகுலுக்காரன்னா என்ன, உட்காந்துட்டு 14 முறை உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு, ஆக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாம் ஏற்றுக்கிறது கிடையாது, அவங்க சொல்லிட்டு போட்டோம் அது வேணான்னு சொல்லலை. இவங்க சொல்கிறது இந்த 14 முறை சிவபெருமான் உடுக்காடிச்சது வந்து ஆரிய சமாஜமே ஏற்றுக்கிறது இல்லை, இவங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான் 14 முறை அடித்தாங்க பாணினி வந்து செய்தார்னு சொல்லுவாங்க. சரி,
நம்ம சப்ஜெக்டுக்குள்ள நம்ம வருவோம். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய திருமூலர் வந்து 51 எழுத்துக்கள் நம்ம தமிழ்னு சொன்னால் இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். ஃபாலோ பண்ணிட்டு வந்து அது தமிழ் கிடையாதுங்க, வடமொழி. அது வந்து பீஜ அக்ஷரங்கள், அது வந்து வித்துக்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எழுத்துன்னா க்ரீம் ஸ்லீம் க்ரீம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வடமொழி தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியுங்களா, தமிழ் படத்தில் வந்து சூனியம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இல்லை அது தெரியுங்க, அது பேர நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அது வந்து வடமொழி தான், தமிழ் தான் இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு சில வேத சூன்யங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன், அது தெரிஞ்சு சில பேர் உரை எழுதுகிறாங்க, தெரியாத உரை எழுதுகிறாங்கன்னா எனக்கு தெரியல. பாணினி முனிவரே அவருடைய இலக்கணத்தில் அதாவது அஷ்டாத்தியாயம் என்று தெளிவாக சொல்லுவாங்க, 8 சாப்டர்ஸ், அஷ்டம்னா 8, அத்தியாயம்னா 8 சாப்டர்ஸ். இந்த 8 சாப்டரில் சிவசூத்திரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கானுசாசனம்னு ஒன்று, தாத்து பாட்டம், குணப்பாட்டம், உணாதி சூத்திரம்னு இந்த மாதிரி சொல்லிகிட்டே வராரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறது தான் அந்த தாத்து பாட்டம், அது நான் பின்னாடி சொல்கிறேன். அவருடைய சூத்திரத்தில் இலக்கணத்தில் 42 தான் அவரே கணக்கு காட்டுறாரு. அந்த என்னன்னு நம்ம ஆதாரமாக மக்களுக்கு சொல்லிடணும், அப்போ தான் நம்மளுக்கு புரியும், ஏன்னா சும்மா நம்ம சொல்கிறது கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 9 எழுத்துக்கள் வந்து வவ்வல்ஸ் என்று சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுங்க, முதல் 9 எழுத்துக்கள் வவ்வல்ஸ். அந்த 9 எழுத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, முதல் 5 வந்து பார்த்தீங்கன்னா சமணாட்சரம்னு பேர், முதல் 5 அந்த 9 முதல் 5 வந்து சமணாட்சரம், அடுத்த 4 வந்து சந்தியாட்சரம்னு பேர். அப்போ 5 + 4 = 9, இது வந்து உயிர் எழுத்துக்கள்னு சொல்கிறாருங்க வடமொழி. இது எழுத்தோ ஒளி குறிப்போ அது ரெண்டாவது, இது வந்து 9 வந்துருச்சு, ஓகேங்களா. அதுக்கடுத்து 4 வந்து செமி வவ்வல்ஸ் என்று சொல்கிறார்கள், ஓகேங்களா. அதுக்கு பேர் வடமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தாஸ்துவ வர்ணம்னு பேருங்க, அந்தாஸ்துவ வர்ணம், இது 4. அப்போ 9 + 4 = 13 ஆச்சா. அதுக்கு 25 எழுத்துக்கள் வந்து கான்சோனன்ஸ் என்று சொல்கிறாங்க, அதாவது மெய் எழுத்துக்கள் என்று சொல்கிறாங்க தெளிவாக. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் வந்து ஸ்பர்ஷா என்று சொல்கிறாங்க தெளிவாக, ஓகேவா. அப்போ 25 + 4 எவ்வளோ ஆச்சு, 25 + 9 34 + 4 38 வருது. அதுக்கடுத்து 4 வந்து பார்த்தீங்கன்னா சிபிலன்ஸ் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில், சிபிலன்ஸ் என்றால் தமிழிலே சீர் ஒளி என்று சொல்வார்கள். அந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் உஷ்மா அப்படின்னு வந்து சொல்வார், உஷ்மா. இதெல்லாம் நான் சொல்வதில்ல, இதெல்லாம் அவருடைய அஷ்டாத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து அவரே எழுதியிருக்கிறார், பாணினி முனிவரே ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். அவருடைய காலம் கிமு 4 சில பேர் கிமு 5, அவருடைய பிறப்பு சில பேர் தமிழ்நாடுன்றாங்க, சில பேர் பாகிஸ்தானில் பிறந்தாருங்கன்றான். பாகிஸ்தான்னா இப்போ இருக்கிற அந்த சால துர்கான்னு என்ன ஒரு ஊர் சொல்கிறாங்க, இப்போ ராவல்பிண்டி பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது, பாணினி முனிவர் அங்கே பிறந்தாருன்றாங்க. அது வந்து ஆய்வுக்குரியதாக நமக்கு தெரியல, சரி. அது ரெண்டாவது, இந்த இலக்கணத்தில் வந்து 42 எழுத்துக்கள் இல்லை 42 அக்ஷராணி ஒளிக்குறிப்புகள்னு அவரே வந்து தெளிவாக சொல்கிறாரு. இதில் உன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சிபிலன்ஸ்ன்னு நான் சொன்ன பார்த்தீங்களா ஆங்கிலத்தில், சீர் ஒளின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஏன் சீர் ஒளின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இப்போது உஷ் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ கது திறந்தோன்னு உஷ்ன்னு இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சீர் ஒளின்னு போயிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து சீர் ஒளி, சீராக ஒளி இருப்பதுனால் சீர் ஒளி. இப்போ கது திறந்தோன்னு உஷ்ன்னு சொல்கிற பற்றி அது உண்மையாகவே சீர் ஒளி தான் அது, ஓகேங்களா. அதுதான் உஷ்மான்னு பேர் வச்சான். இந்த மாதிரி வடமொழியில் ஒன்று ஒன்றுத்துக்கு பேர் வச்சுருக்கிறார் அவரே. இது வந்து பார்த்தீங்கன்னா 42 தான் வருது. இப்போ எங்களுடைய திருமூலர் 51 சொல்கிறாங்க, எப்படி நீ 51 வந்து வடமொழி எடுத்துன்னு சொல்கிற, சும்மா அடிச்சு விட்டுறது. இவங்களுக்கு தமிழில் ஒரு விஷயம் தெரியலன்னா போதும், உடனே அது வடமொழியாக தான் இருக்குன்னு அடிச்சு விட்டுறது. பாணினியே 42 தான் சொல்கிறார். அதன் பிறகு வந்து சாகத் நாயன ரிஷி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த 42 இருக்கிறது 57 பண்ணுறாரு. இப்போ எப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்துறாரு, இப்போ எப்படி நம்ம அப்போ 51 தமிழ் எழுத்துக்கள் சொல்கிறோம், இப்போ எப்படி 247 சொல்கிறோம், வட்டு எழுத்துக்கள் சதுர எழுத்துன்னு மாறுதில்ல, ஃபாண்ட்டு மாறுதில்ல, அதே மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு. அதற்கு பிறகு வந்து வாஜசேனை முனிவர் வந்து கடைசியாக வந்து 57-63 வந்து நிறுத்துறாருங்க. இந்த மாதிரி காலங்காலமாக அப்படின்னா 51 தமிழ் வந்துருச்சு, நம்ம அதோடு அதிகமாக காட்டணும்ல, போட்டி போட்டுன்னு வந்து 47-63 வந்துச்சு. இப்போ அதோட போட்டு நம்மளால் வந்துட்டு 247 எடுத்து வந்துட்டுருக்காங்க. அதனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த லெட்டர்ஸ் அந்த ஃபான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரிமாற்றம் அடைஞ்சிருக்கே தவிர, பாணினி முனிவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் 42 அவர் தான் ஆரம்பித்து கொடுத்துருக்கிறார். அதற்கு முன்னாடியே தமிழை வந்து இங்கே சங்கம் கண்டிருக்கேன், 51 எழுத்துக்கள் அந்த முழுவதும் தமிழ் தான் என்றது ஆதாரமாக சொல்லிக்கிறேன்.
உடுக்கையிலிருந்து பிறந்தது அப்படின்னு நீங்க ஒண்ணு வந்து சொன்னீங்க. அதை வந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் வந்து பல இடங்கள்ல வந்து மென்ஷன் பண்றாரு. உடுக்கையின் ஒரு பக்கத்துல தமிழும் இன்னொரு பக்கத்துல சமஸ்கிருதமும் பிறந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப சைவ சித்தாந்திகள் தமிழ் வந்து தில்லையில் பிறந்தது அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப இதையே அவரும் கிளைம் பண்றாரு, ஆமா அங்கதான் பிறந்தது, ஆனா ரெண்டு பக்கத்துலயும் இரண்டு மொழிகள், சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றுதான் அப்படின்றாரு. சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றுதான்னா, இப்போ தமிழ் வாழ்கிற மாதிரி சமஸ்கிருதம் வாழணும்ல. முதல்ல இந்த உடுக்கையில் சிவபெருமான் அடிக்கும்போது ஒரு பக்கம் தமிழ் வந்தது, ஒரு பக்கம் வடமொழி வந்ததுன்னு எதில் சொல்கிறாங்க? இவங்க தான் சொல்கிறாரு, பாணினிக்கு கற்று அடிக்கும்போது 14 முறை 14 times உடுக்க அடித்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க. அந்த மகேஸ்வர சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவரும் ரொம்ப அவருடைய மகாபாஷ்யத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ரக்ஷார்த்தம் வேதானா மத்தியாயம் வியாக்கரணம் அந்த இலக்கணத்தில் பற்றி பதஞ்சலி முனிவர் பாணினியை ரொம்ப போற்றி சொல்கிறதாகவும் சொல்கிறாரு. இவங்க சொல்கிற மாதிரி இந்த உடுக்கு அடிக்கிற வேலை சிவபெருமான் என்ன குடு குடுக்கு பார்க்குறாங்க, நான் மறுபடியும் கேட்குறேன்னு, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் நடராஜருடைய தத்துவமே வேறு. அந்த உடுக்கையிலிருந்து ஓசை பிறந்தது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஓசை என்பது என்ன சொல்கிறது, ஒரு ரீங்கார மாதிரி, அதுலேருந்து பிறந்தது ஒளி, அதுலேருந்து பிறந்த இந்த பேச்செல்லாம் நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஓசைன்னு நம்ம சொல்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது நாங்களே ஏற்றுக்கிறோம். ஓகேங்களா? இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் தமிழ் வந்தது, ஒரு பக்கம் வடமொழி, எந்த பக்கம் தமிழ் வந்தது, எந்த பக்கம் வடமொழி வந்ததுன்னு எடுத்துக்காட்டு. எங்கள் திருமுறையில் இந்த மாதிரி எங்களுடைய நால்வர் சொல்கிறாரா, இல்லை சைவ சித்தாந்தத்தில் அந்த மாதிரி ரெண்டாவது ஒன்று வடமொழி வருது, இந்த பக்கம் தமிழ் வந்ததுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இவனுங்களே வந்து தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுடைய எழுத்தே ஒளி குறிப்பே 42 தான். பிரதி சாக்கியான முனின்னு பேர், அவரும் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, 10 எழுத்துக்களுக்கு மேலே அவரே கொடுத்துருக்கிறாரு. இவர் 42 10 கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அயோக்ய வர்ணான்னு பேர், அதாவது அம் அக அந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் அவர் தான் கொடுத்துருக்கிறான்ட்டு அவரே சொல்கிறார். அதன் பிறகு வாஜசேனையி, அதன் பிறகு சிக்ஷா முனிவர், தைத்திரிய முனிவர், இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப வருவது அதோடைய எழுத்துக்கள் வந்து அதோடைய சிலபல் மாறுது, அதோடைய சவுண்டு வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க, அப்படி தான் பண்ணியிருக்காங்கனே தவிர இவங்க சொல்கிற மாதிரி இந்த பக்கம் தமிழ் வந்தது, இந்த பக்கம் வடமொழி வந்ததுலாம் சொல்லணும். பொதுவாக ஓசை வந்து தமிழ் தான் முழுக்க நம்ம சொல்கிறோம். இப்போது வடமொழிக்கு நீங்கள் ஒரு ஆதாரத்தை வந்து சொன்னீங்க, பாணினி முனிவர் எழுதுன அந்த 42 எழுத்துக்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அது போல் தமிழுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நம்மளுடைய அருணகிரிநாதர் ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறாரு, அகர முதலான உரைசை 51 அட்சரங்கள் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று, ஓதும் எழுத்தோடு உயிர்களை மூவைந்தும் ஆதி எழுத்து அவை 51 என்பர் அப்படின்னு வந்து எங்களுடைய திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர் எழுத்துக்கள் 16 என்போம், மெய் எழுத்துக்கள் 35 என்றும் தெளிவாக சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 51 எழுத்துக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எது வந்து குறிக்குன்னா திரு அம்பல சக்கரத்தை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. திருவம்பல சக்கரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சைவர்களுக்கு சைவ சித்தாந்திகளுக்கு நல்லா தெரியும், திருவம்பல சக்கரத்தை போட்டு நம சிவாயன் போடுவாங்க, சிவாய நமன் போடுவாங்க, எந்த வந்து பார்க்காதான் உங்களுக்கு நம சிவாயன் தெரியும். ஓகேங்களா? இவங்க அந்த ஒரு எழுத்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓமும் சேர்ந்து 16 சொல்கிறாங்க உயிர் எழுத்துக்களில். இதுதான் இவங்க காலத்தின் வகையாக இவங்க பிரித்து வச்சுருக்கிறாங்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதே திருமூலர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, 50 எழுத்து அனைத்து வேதங்களும், 50 எழுத்து அனைத்து ஆகமங்களும் தெளிவாக சொல்கிறாரு. அவரும் வந்து ரொம்ப தெளிவாக, ஆக மொத்தம் 51 எழுத்துக்கள் என்பது தமிழிலே குறிக்கிறது என்று எங்களுடைய அருளாளர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அது நம்ம திருவம்பல சக்கரத்தை போட்டே காட்டலாம், முதல் 4 கோடு வரையணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு உள்ள நகர் நா சி வாயா அதெல்லாம் போட்டு நீங்கள் பார்க்கும்போது டிவைட் பண்ணும்போது 51 ரொம்ப தெளிவாக வரும். அதெல்லாம் திருமந்திரம் படித்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இதுதான் அதனுடைய மெயின் ஆதாரன்றது நான் சொல்லிக்கிறேன். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொன்ன அந்த பாணினி அஷ்டாத்தியாயத்தில் மொத்தம் 8 சொன்னேன், அதாவது தாத்து பாட்டு, கணப்பாட்டக, அக்ஷர சமாநாய அப்படின்னு சொன்னேன். இந்த 3 துணை நூல்களை வைத்து கொண்டு தான் இலக்கணம் சமைத்தாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. முதல்ல அதுதான் செய்தார், அது பிறகு இது வந்ததுன்றாங்க. சரி, ரெண்டாவது இதில் என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த தாது பாட்டகன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த தாது என்ற சொல்ல தமிழ் சொல்லை தான் அவர் வந்து வடமொழியில் தாத்து பாட்டகன்னு வைக்கிறார். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, தாது என்ற சொல்லுக்கு தமிழிலே வினைப்பகுதின்னு பேருங்க, வினைப்பகுதி அதுதான் தாதுன்னு பேர். இந்த அந்த இலக்கணத்தில் வரும்போதும் வடமொழியில் வினைப்பகுதியை தான் அவர் வந்து இலக்கணத்தை சமைக்கிறார். இந்த தாது என்ற சொல்ல அப்படியே எடுத்து வடமொழியில் தாது பாடகன்னு கொடுத்துட்டார், வேறு ஒன்றுமே விஷயம் இதுவே தேவையில்லை.
தமிழை எடுத்து வடமொழியில வந்து ஆமாங்க தாத்து பாட்டக இவர் முன்னாடி பின்னாடி அக்ஷரம் போட்டு ஹேனு போட்டார். தாத்து பாட்டக, தாது என்ற சொல்லுக்கு வினை பகுதி, அதாவது ஆங்கிலத்துல சம் வெர்பல் ரூட்ஸ் என்று சொல்லுவார்கள், அதுதான் தாத்து. இன்னும் தெளிவா சொல்லணும்னா தாது என்ற சொல்லுக்கு பல்பொருள் ஒரு மொழின்னு பேர். பல்பொருள் ஒரு மொழி, ஒரு மொழி பல்பொருள் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதுக்கு பேர் தான் தாது. இதில் தமிழ் இருக்கிறது அப்படியே எடுத்து பாணினி வந்து வச்சுட்டார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கிலா பாட்டம்னு ஒன்று சொல்கிறாங்க வடமொழியில், இன்னொரு இடத்துல ஒன்று வருது. இந்த லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்பென்டிஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் கிலா பாட்டம்னு சொல்கிறாங்க. அது வந்து கிலான்னு சொல்லுவாங்க இல்லை கில் அப்படி என்று சொல்லுவார்கள். கிலா என்பது தான் ரொம்ப கரெக்டாக வரும். இந்த கிலா பாட்டகன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிலா என்பதும் தமிழ் சொல். எப்படின்னா கிலா என்பது கிலாக்காய், இப்போ நம்ம கலாக்காய்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிலா பெரிய லாபம். கிலா, கிலா என்பது கிலாக்காய், கிலா என்பது தான் அதை அப்படியே தூக்கின்னு போய் பாணினி இவர் கிலா பாட்டை என்பது கிலா பாட்டஹேன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன் அதை கிலான்னு வச்சுருக்காங்கன்னா அந்த பழத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்கள் வந்து இருக்கும், ரூட்ஸ் ரூட்ஸ் இருக்கும். அதனே தான் ஏன் வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அதுக்கு பேர் தான் நம்மளுடைய தமிழில் தான் உங்களுக்கு வேர் சொல் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து ஆங்கிலத்தில் எட்டிமாலஜி என்று சொல்லுவார்கள். வடமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் சொல்லுக்கு என்ன சொல்லணும்னா வியூக்தபதி என்று சொல்வார்கள். இந்த வடமொழியில் இந்த வேர் சொல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வராது, ஆனால் தமிழில் தான் உங்களுக்கு வேர் சொல் என்பது இருக்குது. ஏன் வச்சிருக்கான்றது நம்ம காட்டணும். இப்போ தாதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தாதுக்கு ஏன்டான்னா இப்போ கிலான்னு சொன்னால் கிலாக்காய், அந்த பழங்களுக்கு அடியில் ஏகப்பட்ட ரூட்ஸ் இருக்கும் வேர் சொல். சரி, அந்த ரூட்ஸ் இருப்பது போல எடுத்து வந்து கிலாக்காய்னு வச்சாங்க. அதுக்கு பேர் தான் கிலா பாட்டகன்னு பேர். இது வந்து ஆதாரமாக கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போது தமிழை அப்படியே ஆட்டை போட்டு வடமொழியை உருவாக்கிடுவாங்க. அப்படிதான் அதுதாங்க உண்மை. நீங்கள் ஸ்வர அக்ஷராணின்னு சொல்கிறாங்க உயிர் எழுத்துக்கில், என்னடா எழுத்துன்னு உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆ இது ஸ்வர அக்ஷராணின்றாங்க அவங்க உயிர் எழுத்துக்கள். அவங்க கிட்ட ஸ்வர அக்ஷராணின்றான், நம்ம கிட்ட உயிர் எழுத்துக்கள் ஆ இ தான் இருக்குது. அதை தூக்கி அப்படியே தான் அங்கே வச்சிருக்கிறான். அப்படின்னு நீ பார்த்தா கூட 42 தானே வருது உனக்கு, அது எழுத்தோ இல்லை ஒளி குறிப்போ ரெண்டாவது 42 தானே வருது, 51 வரல இல்லை, அது எப்படி நீ வடமொழின்னு சொல்கிறேன். அதுதான் நான் சொல்லிக்கிறேங்க. சார், இப்போ இது புரிஞ்சுக்க முடியுது, வடமொழி எழுத்துக்கள் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு வந்து ஒரு இதாக புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்ல இருந்து அது எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, வேர் சொல்களை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த வடமொழி எழுத்துக்கள் எப்படி வந்து தமிழில் வந்து உள்ள வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அப்போ இருந்தே அந்த கலப்பு இருந்திருக்குது. அது இன்னும் மணிப்பிரவாள நடையும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 15 இல்லை 16 நூற்றாண்டில் ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் வந்தது தமிழ் எழுதும்போது. இப்போ எப்படி நம்ம பேசும்போது சாரின்றோம் ஆங்கிலத்தில், நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா பைக் எடு, கீ எடு, மொபைல் எடுன்ற பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தானே. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நெறியில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆங்கிலம் தான். நடைமுறையில் அப்படி நடைமுறையில் அதுதான் அந்த மாதிரி ஆங்கிலத்தை கலந்து எழுதுகிற மாதிரி அந்த டைமில் வடமொழியை கலந்து உள்ளே விட்டுட்டாங்க. அதுதான் உண்மையே தவிர இது நீ இதுக்குன்னு தனியாக சிவபெருமான் ஏதாவது சங்க வச்சான்றான்னு காட்டுறனா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க இலக்கணம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால் இங்கே தமிழுக்கு சங்கம் வச்சுட்டான் சிவபெருமான், புரியுங்களா? அப்பயே இதுக்கு சங்கம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4449 புலவர்கள் இருந்திருக்காங்கலாம் சொல்கிறாங்க முதல் நூற்றாண்டுக்கு முன்னே. அப்பயே முதல் சங்கத்திலே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போலாம் இந்த மொழியே கிடையாது, அதுக்கப்புறம் வந்தது. இந்த உடுக்கடிக்கும்போது ஒரு பக்கம் தமிழ் இருந்தது, இந்த பக்கம் வந்து அந்த வடமொழியை சிறப்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அது நாங்கள் நடத்த விட மாட்டோம். ஆனால் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க அர்ஜுன் சம்பத் எல்லாருமே, இதை வந்து சிவனை தன்னுடையதாகும், ரெண்டு மொழியும் ஒன்று அப்படின்னு தான். எந்த இதுலையுமே எங்கே போனாலும் அதை சொல்கிறாங்க, தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றின்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், நாங்கள் சொல்கிறோங்க. இன்னொன்று இந்த விஷயம் சொன்னோன்னு நான் சொல்கிறேன், ஒரு ஒரு 40-50 வருஷத்துக்கு, ஒரு 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவை, அதுதான் நாங்கள் சொல்லணும், அதுதான் தேசிய கோஷம். தென்னாருடைய சிவனையை போற்றி வந்து சொல்லக்கூடாது, சொன்னால் பாவம் வந்துடும்னாங்க. யார் சொல்லியிருக்கிறார் ஒருத்தர்? வடமொழியில் தான் முதல்ல ஆரம்பிக்கணும், நம்ம பார்வதி பதையே அப்படின்னா அரகரமகாதேவ அப்படின்னா அதுதான் நம்ம சொல்லணும். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றின்னு சொல்லக்கூடாது. யார் அப்படி சொன்னாங்க? ஒரு பெரியவர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ, புரியுதுங்களா? பேர் சொல்லி சொல்ல ஒன்றும் தவறு இல்லை, அவர் எழுதியிருக்கிறாருங்க. அது வந்து சொல்லக்கூடாது. நம்மளுடைய தேசிய கோஷம் வந்து நம்ம பார்வதி பதையே தான். தென்னாடியுடைய சிவனை சொன்னா உனக்கு பாவம் சூழ்ந்துரும். தமிழ்ல சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. வடமொழியில சொல்லு நம்ம பார்வதி பதையே, அது தனியா சொல்லு, இது சொல்லாத அப்படின்னு ஒருத்தர் நூலே எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு பெரியவர் சைவ பெரியவர் ஆகமறிஞர் மறுப்புலாம் விட்டுருக்கிறாரு. ஆக அந்த வடமொழி மேல இருக்கிற வெறியினால அவங்க அது தூக்கி பிடிக்கிறாங்க. அதுதான் நான் அது உண்மைன்ற நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சரிங்க, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது வடமொழி எழுத்துக்கள் எப்படி உருவாகிருக்கு, அது எப்படி தமிழை வந்து தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு அதையே வடமொழின்னு சொல்லுது அப்படின்ற இந்த அரசியலை, பண்பாட்டு கலாச்சார அரசியலில் எப்படி நுழைஞ்சிருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது.
இப்போ அடுத்து இது தொடர்பாகவே இன்னொன்று, சிதம்பரம் கோயில் வந்து எங்கள் தான் அப்படின்னு வந்து தீட்சிதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வடமொழி இதை தான் பயன்படுத்துகிறாங்க மந்திரங்களாக. இப்போ அதை ஒட்டி நீங்கள் வந்து சமீபத்தில் கடலூரில் போயிட்டு ஒரு புகார் கடிதம் வந்து கொடுத்துருந்தீங்க சைவ சித்தாந்திகள் எல்லாருமே சேர்ந்து. அது என்ன? சென்ற செவ்வாய்க்கிழமை தான், ஆமாம், சென்ற செவ்வாய்க்கிழமை கடலூர் இந்து அறநிலையத்துறை ஆஃபீஸில் போயிட்டு எங்களுடைய திருநெறிய தமிழ் சைவ சமய பாதுகாப்பு பேரவையும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சிவசேனா கட்சியும் எங்களோட ஒருங்கிணைந்து நாங்கள் கடலூர் இந்து அறநிலையத்துறை ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்சி போர்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் தெரியுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் சார்பாக நாங்கள் வந்து போயிருந்தோம். போயிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 12 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் எடுத்துருந்தோம். இந்த கோயிலை முழுவதும் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்சி போர்ட் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதையும் நாங்கள் வந்து திரு அவருடைய இணை ஆணையர் திரு சுகுமார் அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துருந்தோம். 12 அம்ச கோரிக்கைகள் என்னென்னா, இந்த கோயில் வந்து முழுக்க ஹெச்ஆர்என்சி போர்டில் வரணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நாங்கள் தொகை கொடுத்தாலும் அதுக்கு ரசீது வந்து கொடுக்கறதே இல்லை, ரசீது வந்து வேணும்னு அதுவும் நாங்கள் கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் மேடையில் தமிழ் வந்து பாடணும்னு கேட்டிருந்தோம். அதை அவங்க செஞ்சிட்டாங்க. அதுக்கு அன்றைக்கே செவ்வாய்க்கிழமையாக நினைக்கிறேன், ஆமாம், செவ்வாய்க்கிழமை நைட்டை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க, பாடலாம் தமிழ்நாடு அரசு, நீங்கள் பாடும்போது எங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க, ஏன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அங்கே இருக்கும் பாட விட மாட்டான். அதுக்கப்புறம் சொன்னாங்க, அந்த காலபூஜை முடிஞ்சிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அப்போ யார் யார் வந்து பாடுறீங்களோ பாடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாமே பாடிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க பாடுறதோட என்ன சொல்கிறதுனா, காலபூஜை முடிஞ்சு பாடுறதோட எப்பயுமே பாடுற மாதிரி அந்த நிலை மாறணும். ஏன்னா அதுக்கு தான் அங்கே காவல்துறையை போட்டு வச்சுக்கிறாங்க. இவன் நான் வழக்கம் போல பாடுறான்னு திருப்பி ஆரம்பிச்சிருவான், பாட விட மாட்டான். அதனால தான் காவல்துறை என்ன போட்டதுன்னா எப்பயுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இருக்கணும் அந்த கோயிலில். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வரவங்களுக்கு அது ரொம்ப டேஞ்சரான இடம் மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க இந்த பக்கம் இப்படி போலீஸ் இந்த பக்கம் தலையை மறைஞ்சிச்சுன்னா போதும் இவங்க பாட விட மாட்டானுங்க. அதனால் எப்பயுமே ஒரு 10 போலீஸ் அங்கே இருக்கணும், பெண் போலீஸும் அங்கே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன், ஏன்னா பாட விட மாட்டானு பிரச்சனை பண்ணுவானுங்க. அது ஒன்று. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, அவங்க செய்த ஊழல்கள் அதை பற்றி நாங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம். இணையாணியார் நம்மளுடைய இந்து அறநிலையத்துறை வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கிறோம், தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவோம்ட்டு எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்கிறாங்க. உங்களோட கோரிக்கைகள் வந்து தமிழக மக்களோட கோரிக்கையும் கூட தான். கனகசபையில் ஏறி நின்று திருமுறை பாடுவதோ தமிழில் வந்து பாடுவதோ அது தமிழக மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. அந்த கோவிலும் மக்களின் கட்டுப்பாட்டில், அதாவது அரசாங்கம் ஏற்று நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருக்குது. அதை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க, உங்களோட கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போது இது தொடர்பாக சந்தேகங்கள் அல்லது விவரங்களுக்கு அணுகணும்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்வது? என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, பழைய உபநிஷத்துகள் வேதங்கள் வந்து கேட்டிருந்தாங்க தமிழில் இருக்கிறது. என்னுடைய நம்பர் 8611001825 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். நன்றி.